காவல் துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணிக்கு 105 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் 359 காவலர் குடியிருப்புகள், 9 காவல் நிலையங்கள், 30 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை குடியிருப்புகள், 16 உள்ளிட்டவற்றை அவர் திறந்து வைத்தார். இதேபோல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 477 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 10 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விடுதி, பள்ளி கல்லூரிகளுக்கான மாணவர் விடுதிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, ஆர் காந்தி, எஸ் ரகுபதி, என் கயல்விழி செல்வராஜ், தலைமை செயலாளர் வே இறையன்பு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா்.